ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி வெள்ளிக்கு வந்து புத்துக்கு பால் ஊற்றுவாங்க இல்லையா, ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக புத்துக்கு இங்கே வந்து நாம் ஊற்றுறதில்ல, ஊரில் வந்து மாமியார் ஊற்றுவாங்க. எப்பவுமே ஆடி வெள்ளி வந்து அஞ்சாவது வெள்ளி வந்து அவங்க அந்த புத்துக்கிட்ட போயிட்டு பாலில் ஊற்றுவாங்க. சரி, இங்கே வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நாகப்பாம்பு வந்திருந்தது. சரி அதனால் சரி நம்மளும் இங்கே ஊற்றலாம், புத்துக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கேன். சரி, ஆடி வெள்ளினாலே வந்து விசேஷம் தானே, சரி அதனால் இங்கே இன்றைக்கி போயிட்டு நாங்கள் புத்துக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டு வரோம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே அந்த பார்க் உள்ளே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய புத்து இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ யார் யார் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், அதுக்கப்புறம் சின்னு, சிட்டு, அதுக்கப்புறம் கீழ் வீட்டில் வைபவும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, கூட்டமே இல்லை, எப்போவுமே வந்து கூட்டமாக இருக்கும். இப்போ இந்த கொரோனான்றதுனால வந்து யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இங்கே புத்தம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல பெருசாக இருந்தது. இந்த பார்க்கும் வந்துட்டு நல்ல பெரிய பார்க்கு தான் இது. முதல்ல போன உடனே என்ன பண்ணோம்னா, தண்ணி தெளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் தெளிச்சிட்ருக்கோம். ஸோ தண்ணி வந்து அந்த புத்து சுற்றியும் வந்துட்டு நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சிட்ருக்கோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 o'clock தான் போனோம். ஸோ கிளைமேட் வந்து நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணி வந்து நல்லா தெளிச்சதுக்கப்புறமா மஞ்சள் வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி தெளித்து தெளித்து அந்த புத்து சுற்றியும் வந்து தெளிச்சிட்டு இருந்தோம். வைபவ் இல்லை, ஹாய் அண்ணு, ஹாய் அண்ணு. நம்ம வைபவுக்கு வந்து ஒரே ஜாலியாக இருந்தது, நல்ல அந்த பார்க்கில் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பார்க்கில் வந்துட்டு ஒரு பக்கமாக வந்து ஒரு 10 பேர் வந்து குட்டீஸ் விளையாடிட்டு இருந்தாங்க, ஏதோ பேட் பால் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இருந்தது அந்த பார்க் உள்ளே பார்த்திங்கன்னா, அவங்க மட்டும்தான் இருந்தது. இந்த பார்க் வந்து நல்ல பெரிய பார்க்கு, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். மஞ்சள் வந்து நல்லா தெளிச்சதுக்கப்புறமா குங்குமம் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த புத்து ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா குங்குமம் வச்சோம். மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தது, எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வைக்க முடியல. இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை நூலில் வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்தது தான் இது. ஸோ இது வந்துட்டு அந்த புத்து சுற்றியுமே வந்துட்டு இந்த மாதிரி கட்டி விடுவாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த புத்து சுற்றியுமே இதை வந்து கட்டி விட போகிறோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே காற்று அடிச்சிட்டு இருந்தது, அதனால் எங்களால் வந்து ஊதுபத்தி பற்ற வைக்கவே முடியல. ரொம்ப நேரம் ஆச்சு ஊதுபத்தி பற்ற வைக்கிறதுக்கு. அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் வச்சதை வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு எங்கெங்கே ஹோல் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு பால் ஊற்றலான்னு சொல்லிட்டு பால் ஊற்றினேன். பட் ஆனால் வந்துட்டு நான் டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்ததுனால அது போடவே முடியல. ஸோ கீழே கொட்டிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி பாட்டில் இருந்தது, அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றினேன். இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக நல்லா உள்ளே போச்சு, கீழே வந்து எதுவுமே சிந்தாமல் நல்லா உள்ளே போயிடுச்சு எல்லா பாலுமே. ஸோ எங்கெங்கே ஓட்டம் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு பால் ஊற்றினோம். மேடம்,
ஃபைனலாக வந்துட்டு நம்ம சின்ன தான் தேங்காய் உடைச்சிட்ருக்காரு. பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதை வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு சாமி எல்லாருமே கும்பிட்டாச்சு. ஸோ அந்த புத்து பார்க்கவே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே அந்த பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல மங்களகரமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Mm-hmm.